களை உடுத்தி வெள்ளை பூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாய் என் தாயே வெள்ளை அரியாசனத்தில் அரசாளும் என் தாயே என் வாக்கில் வர வேண்டும் நீயே அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்புத்தோழன் தாசன் பேசுகிறேன் ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம் சனி பகவான் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் மே மாதம் பதினோராம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மகரத்தில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் இந்த சனி நிலையில் இருக்கும்போது சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டங்கள் தீரும் பகை விலகி நிம்மதி உண்டாகும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் காலமாக இந்த மாதங்கள் அமையும் சனி வக்கரத்தினால் பாதிப்பு குறைய பறவைகள் விலங்குகள் ஆதரவற்றோர் ஊனமுற்றோருக்கு உணவுகள் உதவிகள் செய்யலாம் சனிக்கிழமையன்று எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சனி பகவான் மெதுவாக நகரும் கிரகம் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் தங்கியிருந்து பலன்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இந்த சனி சூரியனுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியில் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று நூற்றி ஒன்பது டிகிரியில் இருக்கும்போது வக்ர அடைவார் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் சஞ்சரிப்பார் சனி பகவான் அதாவது சூரியனுக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி வரும்போது வக்ரம் பெறுகிறார் சூரியனுக்கு ஐந்தாம் வீட்டில் சனி வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் நீதி நேர்மை தெய்வீக ஞானத்திற்கும் அதிபதி ஒருவரின் ஜாதகத்தில் சனி பலமாக இருந்தால் அவர் சுறுசுறுப்பாக இருப்பார் நீச்சமடைந்தோ பலம் குன்றியோ இருந்தால் மந்த நிலையில் செயல்படுவார்கள் சனி ஏற்கனவே மெதுவாக நகரும் கிரகம் வக்ரம் பெற்றால் சனி பகவான் இன்னமும் மெதுவாக நகர்வார் சனி வக்ரம் பெற்றால் தான் தர வேண்டிய பலன்களை தர தடையும் தாமதம் இழப்பும் ஏற்படும் சுபபலன் தர வேண்டிய சனி வக்கரம் பெற்றால் சுபபலனை தரமாட்டார் தடுத்து விடுவார் சனி வக்ரமடைந்து சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் சில மாதங்கள் வக்கரமடைகிறார் சுகிரன் புதன் கிரகங்களும் வக்கரமடைகின்றனர் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் நான்கு கிரகங்கள் வக்ரமடைந்து பின்னர் நேர்கதிக்கு திரும்புகின்றன இந்த மே மாதம் பதினோராம் தேதி சனி வக்ரமடைவதால் இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் எந்த மாதிரியான கஷ்டங்களை தருவார் நீங்கள் எதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேரதிர்ஷ்டங்கள் ஏதாவது உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலம் ஏழரை விரை விரைச்செலவுகள் நிறைய வரும் சேர்த்து வைத்த பணத்தை பத்திரப்படுத்துங்கள் சின்ன சின்ன உடல் நலப் பிரச்சினைகள் வரலாம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் ஆடம்பரமாக செலவு செய்யாதீர்கள் தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீடு திரும்ப வருமா என்ற யோசனை எழலாம் கவலை வேண்டாம் உங்கள் பணம் பத்திரமாக இருக்கும் பங்கு சந்தைகளில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் முதலீடுகளால் நல்ல லாபம் கிடைக்க அதிக வாய்ப்பிருக்கிறது அமைதியை விரும்பும் நீங்கள் போட்டி என வந்துவிட்டால் விஸ்வரூபம் எடுத்து மற்றவர்களை மிரள வைப்பீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து உத்தியோகத்தில் பிரச்சனைகளையும் புதிய முயற்சிகளில் முட்டுக்கட்டைகளையும் கொடுத்து வந்த சனி பகவான் இந்த வக்கர சனி பயிற்சியால் அனைத்தையும் மாற்றி காட்டுவார் எதிலும் உங்கள் கையே ஓங்கி நிற்கும் இதுவரை எந்த வேலையை எடுத்தாலும் முழுமன நிறைவுடன் முடிக்க விடாமல் தடுத்தாரே சனி பகவான் உழைப்பு உங்களிடத்தில் மட்டும் இருக்கும் ஆனால் அதற்கான பாராட்டும் பயனும் மற்றவருக்கு போய் சேர்ந்ததே வேலை பலுவால் எல்லோரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசி கெட்ட பெயர் எடுத்தீர்களே நிரந்தரமாக எதிலும் வருமானம் கிடைக்காமல் தவித்தீர்களே அடுத்தடுத்து சோக செய்திகள் அதிகம் வந்து கொண்டே இருந்ததே பணம் காசு வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் துரத்தியதே இனி இவையெல்லாம் மாறப்போகிறது சோர்ந்திருந்த நீங்கள் இனி சுறுசுறுப்பாக மாறுவீர்கள் மன தெளிவடைவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எதிலும் ஆர்வம் உங்களுக்கு பிறக்கும் பண வரவுக்கு இனி குறைவே இருக்காது சேமிக்க வேண்டுமென்ற எண்ணமும் ஏற்படும் நாடாளுபவர்கள் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி குடும்ப செலவுகளை குறைக்க முடிவெடுப்பீர்கள் பூர்வீக சொத்தை மாற்றி உங்கள் ரசனைக்கேற்ப புது வீடு வாங்குவீர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு ஊரே மெச்சும்படி திருமணம் முடிப்பீர்கள் மகனுக்கு அயல் நாட்டில் உயர்கல்வி அமையும் பழைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க புது வழி பிறக்கும் மனைவி வழியில் மதிப்பு மரியாதை கூடும் இதுவரை கண்டும் காணாமல் இருந்தவர்கள் இனி உங்கள் வளர்ச்சி கண்டு வழியே வந்து பேசுவார்கள் பழுதான டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷினை மாற்றுவீர்கள் சகோதரர்கள் நெருங்கி வருவார்கள் சகோதரிக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும் பழைய நகைகளை மாற்றி புதிய டிசைனில் வாங்குவீர்கள் இயக்கம் சங்கம் இவற்றில் பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வரும் தாய்வழி விசேஷங்களில் முதல் மரியாதை கிடைக்கும் அத்தை மாமன் வழியில் பிறந்த பிணக்குகள் நீங்கும் அரசாங்க அதிகாரிகளால் உதவி உண்டு நண்பர்கள் உறவினர்கள் உதவியுடன் புதி தொழில் தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களுக்கு பெருகும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு டென்ஷன் கோபம் அலர்ஜி வந்து நீங்கும் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் செரிமான கோளாறு நரம்பு பிரச்சனைகள் வந்து நீங்கும் இனவசதியின்றி தவித்து கொண்டிருந்து கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவீர்கள் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலம் உங்கள் நிறுவனத்தின் புகழ் கூடும் ரியல் எஸ்டேட் பதிப்பகம் சிமெண்ட் வகைகளால் லாபம் அடைவீர்கள் கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்பர் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாகத் திறமை கூடும் புது வாய்ப்புகள் பொறுப்புகள் தேடி வரும் உங்களை குறை சொல்லி கொண்டிருந்த சக ஊழியர்கள் இனி புகழ்வார்கள் மூத்த அதிகாரிகள் உங்களின் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் சம்பளம் உயரும் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் கணினி துறையினர்கள் பணி செய்யும் நிறுவனத்திலிருந்து விலகி சம்பளம் சலுகைகள் அதிகமுள்ள வேலைக்கு மாறுவீர்கள் கன்னி பெண்கள் இந்த காலகட்டத்தில் கெட்ட நண்பர்களிடமிருந்து விடுபடுவீர்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் கண்ணுக்கு அழகான கணவர் வந்தமைவார் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் பெற்றோரின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் மாணவ மாணவியர்கள் இந்த காலகட்டத்தில் எத்தனை முறை படித்தாலும் மண்டைக்குள் எதுவுமே தங்கவில்லையே இனி கற்பூரமாய் பற்றிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அதிகாலையில் எழுந்து படிக்கும் பழக்கத்தை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் மதிப்பெண் உயரும் வகுப்பாசிரியர் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் விளையாட்டில் பதக்கம் வெல்வீர்கள் கலைத்துறையினர்கள் இழந்த புகழை ஈடுகட்ட வேண்டுமென்று பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்காமல் கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் சம்பள பாக்கி கைக்கு வந்து சேரும் இந்த சனிப்பெயர்ச்சி விரக்தி மன உளைச்சலிலிருந்து மீள வைப்பதுடன் வசதிகளை அள்ளித் தருவதாக அமையும் வரவிருக்கும் இந்த வக்ர சனி பயிற்சி மூலம் சிறப்பான நற்பலன்களை அடைய உள்ளீர்கள் இதுவரை ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் அமர்ந்து தொழிலில் ஸ்திரத்தன்மையை அருளிய சனி பகவான் தற்போது லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து செய்தொழில் லாபத்தினை தந்து கொண்டிருக்கிறார் கும்பராசி நண்பர்கள் பொறுத்தவரை ராசிநாதன் சனி பதினொன்றில் அமர்வது மிக சிறப்பான அம்சமாகும் நினைத்ததை சாதிக்கும் திறன் பெறுவீர்கள் பொதுவாக ராசிக்கு பதினொன்றில் சனி வரும் சமயம் பல்வேறு வழிகளில் செல்வம் சேரும் என்பார்கள் நெடுநாட்களாக தடைபட்டு வரும் சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் இனிதே நடைபெறும் திருமண தடை கண்டவர்கள் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் என எல்லோரும் தடை விலகி சுபம் நடக்க காண்பீர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் திடமாக சிந்தித்து தீர்க்கமான முடிவினை எடுக்கும் மனநிலை உண்டாகும் உங்களுக்கு சிந்தனையை குறிக்கும் ஐந்தாம் இடத்தினை சனி பார்ப்பதால் சிந்தனையில் தெளிவு பிறப்பதோடு எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை உருவாகும் மறைமுக எதிரிகள் காணாமல் போவார்கள் நெடுநாட்களாக நிலுவையில் இருந்து வரும் வழக்கு பிரச்சனைகள் விரைவில் முடிவிற்கு வரும் கடன் சுமை எதிர்பாராத வகையில் காணாமல் போய்விடும் ஜனாதிபதி குருவும் தற்போது சாதகமாக சஞ்சரிப்பதால் நிலுவையில் இருக்கும் பாக்கித் தொகைகள் வசூலாகும் வண்டி வாகனங்கள் வீடு மனை போன்ற அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேரும் நினைத்த காரியம் கைகூட பதினொன்றாம் இடம் வலுப்பெற்றிருக்க வேண்டும் அடுத்து வரும் மூன்று ஆண்டுகளும் அப்பேற்பட்ட வலுவான இடத்தில் ராசிநாதன் சனி பகவான் வந்து அமர்வதால் நினைத்த காரியம் உடனடியாக நடக்க இனிமேல் நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் குடும்ப விவகாரங்களில் பெண்களின் வார்த்தைகள் மிகுந்த முக்கியத்துவத்தினை பெறும் பிள்ளைகளின் செயல்களில் இருந்து வரும் சுணக்க நிலை மாறி உங்களின் தூண்டுதலால் உற்சாகமாக செயல்படுவர் கணவரின் பணிகளுக்கு உதவிகரமாக செயல்பட வேண்டியிருக்கும் நீங்கள் அவரது தொழில்முறையில் முறையில் உங்களின் இணைவு விரைவான வெற்றியை பெற்றுத்தரும் பண விவகாரங்களில் கையாளும் போது தனிமையை தவிர்த்து தகுந்த துணையுடன் செல்வதுதான் நல்லது தொழில் உத்தியோகத்தை பற்றி பார்த்தால் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வினை காண்பீர்கள் வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரிகள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலை செய்வீர்கள் சமையல் கலைஞர்கள் மருத்துவத்துறையினர் நீதித்துறையினர் ஆசிரியர் பெருமக்கள் ஆகியோர் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள் விவசாயம் செங்கல் சூளை ரியல் எஸ்டேட் தொழில் சேர்ந்தவர்கள் குறிப்பிடத்தகுந்த லாபத்தினை அடைவீர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் வியாபாரிகள் தங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ள சரியான காலகட்டமாகும் இது சுயதொழில் தொழில் செய்து வருவோர் நிர்வாகத்திறன் அதிகரிக்க காண்பீர்கள் தொழிற்சாலை அதிபர்கள் தொழிலாளிகளால் நன்மை அடைவீர்கள் தொழிற்காரகன் சனியை அதிபதியாக கொண்ட கும்பராசி நண்பர்களான நீங்கள் எதிலும் நுணுக்கங்களை கடைபிடிக்கும் பண்புள்ளவர் நீங்கள் எவருக்கும் அஞ்சாமல் உண்மையை பேசுவீர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எண்ணம் உங்களுக்கு உண்டு இருப்பதை கொண்டு எளிய வாழ்வு முறையை வாழ்ந்து அமைதியுடன் இருக்க விரும்புவீர்கள் இதுவரை உங்களது தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையால் ராசியையும் ஏழாம் பார்வையால் பஞ்சபூர்வம் புண்ணியஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் பத்தாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார் மற்ற கிரகங்களின் நிலை ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகுவும் பாகியஸ்தானத்தில் குருவும் அயன ஸ்தானத்தில் கேதுவுடன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பயிற்சியால் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை வளரும் அவர்களுடன் சேர்ந்து இனிய பயணங்களை செய்வீர்கள் உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும் பகைவர்களை வெற்றி கொள்வீர்கள் உடல்நலம் சீராகும் வருமானம் மிக சிறப்பாக இருக்கும் உங்களின் பெருந்தன்மையை அனைவரும் போகிறார்கள் அதே நேரம் ஆடம்பர கேளிக்கைகளுக்காக செலவு செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் யோசிக்காமல் பேசி வம்பில் மாட்டிக்கொள்ள நேரலாம் மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மற்றபடி உங்களின் உதவியால் சில ஆதாயங்கள் கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகும் அதன் மூலம் பொதுநல காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள் திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை சில நேரங்களில் உருவாகலாம் எனவே உங்கள் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி நேர்மையான எண்ணங்களால் உங்களின் வாழ்க்கை தரம் உயரும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்ல வாய்ப்பு உருவாகும் இதனால் மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையும் உங்கள் பணிகளை விரைவில் செய்து முடிப்பீர்கள் சமூகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களின் எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரும் கடினமாக உழைக்க வைக்கும் சனி பகவான் அதற்கேற்ற பெரும்பலனை தருவதற்கும் தயங்க மாட்டார் அதே நேரம் ஓய்வெடுக்க முடியாமல் போவதால் உடலில் சோர்வு உண்டாகும் எனவே சரியான நேரத்தில் ஆதாரத்தை உட்கொண்டு உடல் வலிமையை தக்க வைத்து கொள்வது இந்த காலகட்டத்தில் மிக மிக உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது பரிகாரமாக தினமும் முருகனை வணங்கி வர பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் நாகப்பட்டினம் காயோரோகணேஸ்வரரை தரிசியுங்கள் கட்டிட தொழிலாளிகளுக்கு உதவுங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்றாகவே நடந்து முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்